மக்களே வணக்கம் வெல்கம் டு ஹாப்பி ஸ்நாக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல மிளகு சேர்த்து ஒரு சூப்பரான வாழைக்காய் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வறுவல் செய்யிறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்துக்கேன் இத நல்லா தோல் உரிச்சி கட் பண்ணி எடுக்க போறோம் இப்ப பாருங்க இது போல கட் பண்ணி உப்பு தண்ணியில சேர்த்திருக்கேன் அப்பதான் நிறம் மாறாம இருக்கும் இல்லனா சட்டுன நிறம் மாறிடும் அதே போல இந்த அளவுக்கு தடியா கட் பண்ணிக்கோங்க இதுக்கு ரொம்ப மெல்லிசா கட் பண்ண கூடாது இப்போ எப்படி வர்க்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இங்க கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு 1/4 டீஸ்பூன் சீரகம் இது ரெண்டும் எண்ணெயில நல்லா பொரியட்டும் அடுத்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இது போல சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க இதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வெங்காயம் சேர்க்க கூடாது சின்னதா ஒண்ணே ஒன்னு சேர்த்தா போதும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி சுருங்கிடுச்சு அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் கூடவே வாசனைக்காக கறிவேப்பிலை இப்போ இது ரெண்டத்தையும் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அடுத்து மசாலாலாம் சேர்த்துடலாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கணும் இதுக்கு வந்து தனியா தூளோட அளவு கொஞ்சம் கூட இருக்கணும் இந்த எல்லா பொடியும் எண்ணெயில சேர்த்து பொறுமையா வதக்கிக்கோங்க காரத்துக்கு நம்ம மிளகு தூள் மட்டும் தான் சேர்க்க போறோம் அத முன்னாடியே சேர்த்தோம் அப்படினா கசப்பாகிடும் அதனால அது கடைசியா சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம இதல கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காவை சேர்த்துடலாம் தண்ணியில இருந்து இருந்து எல்லாத்தையும் இதல சேர்த்துருங்க வதக்கி வச்சிருக்க மசாலாவோட இந்த வாழைக்காவை நல்லா கலந்து விடுங்க இந்த வறுவல் பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல சட்டுன்னு பண்ணிடலாம் அதே மாதிரி இதுக்கு தேவைப்படுற பொருளும் ரொம்ப நிறைய கிடையாது வீட்ல நம்ம தினசரி யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் சேக்கறோம் நல்லா கலந்தாச்சு அடுத்து இது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் 1/2 கப் அளவு சேர்த்தா போதும் வாழைக்காய் வந்து ஆவிலே நல்லா வெந்துரும் அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்தீங்கனாலே போதும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு மூடி போட்டு சரியா 6 ல இருந்து 7 நிமிஷம் மிதமான தீயில வேக விட்டுறலாம் சேத்த தண்ணி எல்லாம் வத்திருச்சு தரந்து பார்த்தறலாம் பாருங்க வாழைக்காய் நல்ல மசாலாவோட கலந்துருச்சு இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு வாழைக்காவை கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க பாருங்க நல்லாவே சாஃப்ட்டா வெந்திருக்கு அதே போல நரமும் நல்லா மாறி இருக்கு இப்ப காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் கூடவே வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி இல சேர்த்துக்கலாம் இப்ப மிதமான தீயில இத நல்லா பிரட்டி விடுங்க எல்லா வாழைக்காய் மேலயும் இந்த மிளகு தூள் நல்லா கோட் ஆகணும் அதே மாதிரி மிளகு தூள் சேர்த்து ரொம்ப நேரம் அடுப்புலயே இருக்க கூடாது கசப்பாகிடும் இப்ப பாருங்க இந்த வாழைக்காய் மேல இந்த மிளகு தூள் மசாலா இதெல்லாம் நல்லா கோட் ஆகி இருக்கு பாருங்க இது போல இருக்கணும் அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க அப்பதான் ரெண்டு பக்கமும் நல்ல நரம் மாதிரி ரோஸ்ட் ஆகும் இந்த வறுவல் பாத்தீங்கன்னா நல்ல சுட சுட ரசசாதம் சாம்பார் சாதத்தோடலாம் நல்ல காம்பினேஷனா இருக்கும் நீங்க வெறுமனே சாப்பிறது கூட ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதான் நல்ல வருந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு இத சுட சுட பரிமாறிடலாம் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சுதா சம்பத் பை பை